ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கோல்டு பிடிச்சதுனாலோ இல்ல வீசிங் மாதிரி இருந்தது அப்படின்னாலோ மூச்சு அடைச்சிச்சுன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் நம்ம. அப்போ இந்த சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துல மூக்கு கிளியர் ஆகும். இதுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் கழுத்துக்கு கீழே லேசா அழுத்தம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். கழுத்துக்கு கீழே இந்த முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மசாஜ் பண்ணி கொடுக்க போறோம். இந்த எலும்பு மேல, முதுகு தண்டு மேல அழுத்தாதீங்க, முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விரலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி லேசா இப்படி நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா போறோம். விரல்ல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் இல்லை ஏதாவது மாய்ஸ்சரைசர் ஏதாவது தடவிக்கோங்க. தடவிட்டு மெதுவா இந்த மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா போதும். அதாவது இந்த அளவுக்கு, இந்த டிஸ்டன்ஸ்க்கு நீங்க பண்ணீங்கன்னா போதும். இதுக்கு கீழெல்லாம் பண்ண வேண்டாம். இப்படியே மெதுவாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்ய செய்ய அவங்களோட மூச்சு வந்து நல்லா கிளியர் ஆகி அந்த மூச்சு அடைப்பெல்லாம் கிளியர் ஆகுறது உங்களுக்கே தெரியும். மெதுவாக பண்ணி கொடுத்துட்ருங்க. இந்த முதுகு தண்டோட ரெண்டு பக்கமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 காசு அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு அது எங்கே இருக்குது என்னங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட்டு இப்படி பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போகிறோம். ஆஸ்துமானால ரொம்ப அஃபெக்ட் ஆகுறவங்க, அப்புறம் கோல்டு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறவங்களுக்கு கூட இம்மிடியட்டா இது வந்து ரிலீஃப் கொடுக்கும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுங்க. திரும்ப ஒரு 30 seconds கழிச்சு திரும்ப இதே மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. விட்டு விட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 நிமிஷத்துக்குள்ளார கம்ப்ளீட்டா மூக்கு கிளியர் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ளாரையும் மூக்கு வந்து நல்லா கிளீன் ஆகுறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து, கை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் இதை செய்யலாம். கை குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு செய்கிறப்ப கொஞ்சமாக ஒரு 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் அளவுக்கு மட்டும் செய்யுங்க, அதுக்கு மேலே செய்யாதீங்க. பெரியவங்க அப்படின்னா நீங்கள் 3 நிமிஷம் வரைக்கும் இதை செய்யலாம். சிம்பிளான கோல்டு மூக்கடைப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு நார்மலாக நீங்கள் என்ன மருந்து கொடுப்பீங்களோ, கஷாயம் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். பட் ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதை ஒரு முதலுதவி மாதிரி கொடுத்துட்டு மற்றபடிக்கு நீங்கள் வந்து மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறது தான் நல்லது. இது கூடவே உள்ளங்காலில் 1 drop அளவுக்கு கடுகு எண்ணெயை போட்டு நல்ல சூடு வர தேய்ச்சி விட்டீங்கன்னாலும் நல்ல ரிலீஃப் இருக்கும். உங்ககிட்ட கடுகு எண்ணெய் இல்லைன்னா கடுகு கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் உள்ளங்காலில் பூசி விடலாம். அதுவும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நெத்தியோட இந்த பொட்டு வைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலயே லேசா இப்படி அழுத்தம் கொடுத்து கொடுத்து எடுத்தோம்னாலும் அந்த மூக்கு வந்து நல்லா கிளியர் ஆகும். கோல்டு வந்து ரொம்ப அவஸ்தையா இருக்கிறப்ப இந்த விரலோட நுனி இருக்கு பாத்தீங்களா, 10 விரலோட நுனியையும் லைட்டா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இப்படி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கோல்ட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சீக்கிரம் வந்து கோல்டு வந்து போயிடும். இந்த டிப் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த மாதிரி மூட்டு வலி, அல்சர், அதுக்கப்புறமா சைனஸ் எல்லாத்துல இருந்தும் வெளியில வரதுக்கான ஈஸி டிப்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அவசியம் பாருங்க. இந்த மாதிரி உபயோகமான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.